இந்தியா பங்களாதேஷ் இடையிலான நட்புறவு ஐம்பது ஆண்டுகால வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் பங்களாதேஷின் ஐம்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக நேற்று கலந்து கொண்டார் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றது இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி பங்களாதேஷ் உருவானது அதன் ஐம்பதாம் ஆண்டு கொண்டாட்டம் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நேற்று நடைபெற்றன டாக்காவில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார் இந்த விழாவில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை பங்களாதேஷ் அதிபர் முகமது அப்துல் ஹமீத் ஏற்றுக்கொண்டார் இந்த அணிவகுப்பில் இந்தியாவைச் சேர்ந்த முப்படை வீரர்கள் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தில் வெற்றி தின சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த சிறப்பு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் இந்தியா பங்களாதேஷ் இடையே நட்புறவை மேம்படுத்த இந்தியா அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார்